வெல்கம் டு தமிழ் நீட்ஸ் சேனல். பொதுவா பேய் படங்கள் அப்படின்னு நமக்கு சொன்னா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது காஞ்சனா, அரண்மனை, மாயா. 80s-லும் 90s-லும் தமிழ்ல நிறைய ஹாரர்ஸ் மூவி வந்திருக்கு. அதுல சிறந்த 5 படங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் முதல்ல அந்த சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம தமிழ் நீட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க. சோ எங்களோட புதிய வீடியோட நோட்டிபிகேஷன் மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முதலா பார்க்க போற படம் என்னன்னா ராசாத்தி வரும் நாள். இந்த படம் 1991 ரிலீஸ் ஆன படங்க. இந்த படத்துல ரவி, கஸ்தூரி, நாசர், ராதா ரவி இன்னும் பல பேர் நடிச்ச படங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்க்கலாம். நாசர், ராதா ரவி, தியாகு இன்னும் ரெண்டு பேர் இவங்க எல்லாம் காலேஜ்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சோ அந்த டைம்ல பச்சைமலை அப்படின்னு ஒரு ஊருக்கு இவங்க டூருக்கு போவாங்க. சோ அந்த இடத்துல ராசாத்தி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. இவங்க அந்த பொண்ணு மேல ஆசைப்படுவாங்க. சோ ஒரு கட்ட வரும்போது இந்த பொண்ணு அவங்க கொன்றுதாங்க. சோ அந்த பொண்ணோட ஆவிதான் இவங்களெல்லாம் பழி வாங்குது. இதுல நாசரோட மவாதான் கஸ்தூரிய நடிச்சிருப்பாங்க. அந்த ராசாத்தியோட ஆவிதான் கஸ்தூர் மேல புகுந்து அவங்களெல்லாம் பழி வாங்குவாங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பேய அவ்வளவா காட்ட மாட்டாங்க, செகண்ட் ஆஃப்ல தான் காட்டுவாங்க. இப்படி ஒரு பேய் படம் இருக்குன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் யார். இந்த படம் 1985 ரிலீஸ் ஆன படங்க. இந்த படத்துல நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அப்புறம் நளினி, ஜெய்சங்கர் இன்னும் பல பேர் நடிச்ச படங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா இந்த படத்துல ஜெய்சங்கர் வந்து ரொம்ப பெரிய பணக்காரரா இருப்பாரு. ஆனா அவருக்கு குழந்தைகளே இருக்காது. சோ ஒரு குழந்தைய நம்ம தத்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தைய தத்து எடுக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை 8 கிரகங்களும் சேரும் போது பிறந்த குழந்தை, அதாவது பேய் குழந்தை அப்படின்னு காட்டுவாங்க. சோ இந்த குழந்தைய கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுல ஓவரால இறந்து போவாங்க. சோ கடைசியா ஜெய்சங்கர், நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன், நிழல்கள் ரவி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தீய சக்திய அழிப்பாங்க. இந்த படத்துல முழுமையா ஹாரர் இல்லாட்டாலும் எண்டிங் சீன்ல ஹாரர கலக்கியிருப்பாங்க. நடுநடுல செந்திலோட காமெடி, இப்படி பல விஷயங்கள் வச்சு இந்த படம் அழகா எடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் சக்தி கண்ணன். அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் வா அருகில் வா. இந்த படம் 1991 ரிலீஸ் ஆன படங்க. இந்த படத்துல ராஜா, ரம்யா கிருஷ்ணன், வைஷ்ணவி பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்துல ராஜா வந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. அவரோட மாமா தான் ராதா ரவியா நடிச்சிருப்பாரு. வைஷ்ணவி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருப்பா. அவளுக்கு அம்மா இருக்காது, அப்பா மட்டும்தான். ஒரு கட்ட வரும்போது இவங்க ரெண்டு பேரும் காதலிக்காங்க அப்படின்னு ராஜா வீட்டுக்கு தெரிய வருது. சோ ராஜாவோட அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஏழை பொண்ணு எங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ராதா ரவி சொல்றாரு, இல்ல அவ ஏழை கிடையாது, அவ வந்து ஒரு 500 ஏக்கருக்கு சொந்தக்காரங்க. என்னன்னா அவங்களோட 500 ஏக்கர் வந்து இப்ப கேஸ்ல இருக்கு. ஒருவேளை கேஸ் ஜெயிச்சா அந்த 500 ஏக்கர் நமக்கு தானே கிடைக்கும், பெசாம கட்டி கொடுப்போம், அதை வச்சு நமக்கு பெரிய லாபம் இருக்கு அப்படின்னு ராதா ரவி சொல்லுவாரு. இதை கேள்விப்பட்டு ராஜாவோட அப்பா அம்மா ஒத்துக்கிறதாங்க. ஒரு கட்ட வரும்போது அந்த கேஸ் தோந்து அந்த 500 ஏக்கர் அவங்களுக்கு கிடைக்காம போகுது. உடனே ராஜாவோட அம்மா, அப்பா, ராதா ரவி இவங்க மூணு சேர்ந்து அவளை குடும்பப்படுத்த ஆரம்பிக்காங்க ராஜா வீட்டுல இல்லாத நேரத்துல. ஒரு கட்ட வரும்போது வைஷ்ணவிய கொன்றுதாங்க. சோ அதுக்கப்புறம் ராஜாவுக்கு மனசை மாத்தி ரம்யா கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் அந்த வைஷ்ணோட ஆவி ஒரு பொம்மை ரூபத்துல வந்து எல்லாத்தையும் பழி வாங்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இது ஒரு ஃபேமிலி ஹாரர் மூவின்னு சொல்லலாம். ஒவ்வொரு செகண்ட்லயும் ஒவ்வொரு சீன்லயும் நமக்கு அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற அழகா காட்டியிருப்பாங்க. சோ அந்த படம் நீங்க இது வரைக்கும் பாக்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் பேய். இந்த படம் முதல்லா தெலுங்குல தாங்க ரிலீஸ் ஆகுச்சு 1996 தெய்யம் பேர்ல. அது மெகா பிளாக் பஸ்டர் ஆனதுனால இந்த படத்தோட டைரக்டர் ராம் கோபால் வர்மா தமிழையும் எடுத்தாங்க. இந்த படத்துல ஜெயசுதா, ஜே டி சக்கரவர்த்தி, மகேஸ்வரி இன்னும் பல பேர் நடிச்ச படங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா மகேஸ்வரி, ஜெயசுதா, ஜெயசுதாவோட ஹஸ்பண்ட், அவங்களுக்கு ஒரு குழந்தை, இப்படி சந்தோஷமான ஒரு குடும்பம் புது வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு வந்து ஒரு சுடுகாட்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால அங்க பேய் நடமாட்டம் அதிகமா இருக்கு. இந்த விஷயம் தெரியாம அந்த குடும்பம் அங்க போய் தங்குறாங்க. அவங்க போய் தங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அந்த வீட்டுல பிரச்சனை உருவாகுது. இந்த படத்துல அதிகமா நைட் சீன் தான் காட்டுவாங்க. ஒவ்வொரு செகண்டும் நமக்கு பயத்தை உண்டாக்கும். ஸ்டார்டிங் செகண்ட்ல இருந்து எண்டிங் செகண்ட் வரைக்கும் நமக்கு அந்த ஹார்ட் பீட் குறையவே குறையாது. அவ்வளவு அழகா எடுத்திருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர் ராம் கோபால் வர்மா. சோ இந்த படம் நீங்க நிச்சயமா ஒரு தடவை பாருங்க. கடைசியா நம்ம பார்க்க போற படம் தாங்க 13 வீடு. இந்த படம் 1991 ரிலீஸ் ஆன படங்க. இந்த படத்துல நிழல்கள் ரவி, சாதனா, ஸ்ரீபிரியா, ஜெய்சங்கர் இன்னும் பல பேர் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் யார் யார் வீடுலாம் 13 இருக்கோ அதெல்லாம் பேய் வீடுன்னு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுக்குள்ள இந்த படம் எல்லாரும் மனசிலும் பயத்தை உண்டாக்குச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்க்கலாம். நிழல்கள் ரவியும் ஜெய்சங்கரும் அண்ணன் தம்பியா இருப்பாங்க. இவங்க ஆசை என்னன்னா எப்படியாவது நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு தான்.
சோ கடைசியா ஒரு சொந்த வீடு வாங்குறாங்க, குடும்பத்தோட அங்க போய் தங்குறாங்க. சோ அவங்களுக்கு தெரியாது அது வந்து ஒரு பேய் பிடிச்ச வீடுன்னு. சோ போறாங்க, அங்கேயும் ஒரு நாள் ரெண்டு நாள் சந்தோஷமா இருக்காங்க. ரெண்டாவது நாள்ல இருந்து ஜெய்சங்கரோட தாத்தா இறந்து போறாரு. அவங்க அவ்வளவு சீரியஸ் எடுக்காம அவருக்கு வயசாயிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுல இருக்க பிரச்சனைகளே அவங்களுக்கு தெரிய வருது. இந்த படம் பார்த்து பயப்படாதவங்க யாருமே இல்ல. இன்னைக்கும் சில பேர் இந்த படத்தை பார்த்து இப்ப கூட எங்களுக்கு அந்த பயம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல இந்த படம் யாரு உத்தியில பாக்காங்களோ அவங்களுக்கு 10,000 இனாம் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணாங்க. இந்த படம் வந்து ஒரு ரேர் மூவி அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி படம் இனிமே நம்ம எவ்வளவு நினைச்சாலும் எடுக்க முடியாது, அவ்வளவு அழகா அதை எடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு பார்த்த லிஸ்ட்ல இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம கொடுக்கலாம். என்னங்க இவ்வளவுதான் பேய் படமா, அப்போ இன்னும் எவ்வளவு பேய் படம் இருக்கு, அதெல்லாம் பேய் படம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைங்க, இன்னைக்கு நம்ம பார்த்த 5 படமும் மக்கள் அதிகமா பேசின படங்க. சோ அந்த படத்தை தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்த்தோம். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்ச பேய் படம் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சோ இன்னொரு வீடியோல நம்ம இதே மாதிரி மீட் பண்ணுவோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம தமிழ் நெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.